வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது பார்த்திபன். இந்த வீடியோவில் நம்ம சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனியை ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த இடத்துல வாங்கலாம், என்ன ஸ்டாப் லாஸ் போடலாம், என்ன டார்கெட் இது ரீச் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சோழமண்டலம் ஃபினான்ஸ் முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனி, முருகப்பா குழுமத்தைச் சார்ந்த ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 44,558 கோடி ரூபாய். சோழமண்டலத்தினுடைய பிஇ ரேஷியோ 29.3. இந்த கம்பெனியினுடைய பிஇஜி வந்து பார்த்திங்கன்னா 0.66. ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 5.44. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் ரிட்டர்ன் 221% வந்து சோழமண்டலம் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இந்த லாஸ்ட் 1 இயரில் 62% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் சோழமண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா 283% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய ரெவென்யூ 2479 கோடி ரூபாய். இது வந்து லாஸ்ட் இயரை விட 14.5% வந்து அதிகம். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 245 கோடி ரூபாய். இது லாஸ்ட் இயரை விட 477% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அதிகம். இந்த கம்பெனியினுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய். இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு சோழமண்டலத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால பெருசாக வந்து நம்ம ஃபண்டமெண்டலை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிடுவோம். இந்த கம்பெனியுடைய டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6.73. 6.73ங்கிற டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் அதிகம். இந்த கம்பெனியினுடைய கடன் அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய கரண்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, 3.19 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரேஷியோ. அதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, 1.35. இந்த கம்பெனிக்கு கடன் அதிகம்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியினுடைய இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ வந்து குறைவாக இருக்குது. இந்த கம்பெனியினுடைய கேஷ் ஃப்ளோ, அதாவது இன்கம் வெர்சஸ் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 2019 கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த 2020 ஓகே அப்படின்ற அளவில் வந்து இருக்குது. இப்போ சோழமண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்முக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால டெக்னிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல்ஸ் பார்த்துருவோம். இப்போது டெக்னிக்கல்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 50-day சோழமண்டலத்தினுடைய 50-day மூவிங் ஆவரேஜ், 100-day மூவிங் ஆவரேஜ், 200-day மூவிங் ஆவரேஜ், இந்த 3 மூவிங் ஆவரேஜை விடவும் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து இந்த 3 ஆவரேஜ் ப்ரைஸை விடவும் மேலே தான் வந்து சோழமண்டலம் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்கிட்ட 51.62% வந்து ஷேர் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா 20.28% வந்து வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து 16.49% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.46%, மற்றவங்க வந்து ஒரு 4.2% வந்து சோழமண்டலத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது March 2021 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டரும் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர்ஸை வந்து விற்றுருக்குறாங்க. அதையே வந்து எஃப்ஐஐஸ் வந்து வாங்கி அவங்களுடைய ஹோல்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சோழமண்டலம் வந்து சேஃப்டி, இதனுடைய சேஃப்டி லெவல் வந்து ஓகே அப்படின்ற லெவல் இருக்குது. இந்த கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சோழமண்டலத்தினுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.85% அப்படின்ற லெவலில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2020 வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிஎஃப்சி செக்டாரில் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு கன்சர்ன் தான்.
ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்ம்காக நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுனால இதை வந்து பெரிய அளவில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கூட கம்பேர் பண்ணுறப்ப நெட் ப்ராஃபிட் வர்சஸ் ரெவென்யூ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரெவென்யூவிலிருந்து இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்றத கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மைனஸில் தான் இருக்குது. பட் ஆனால் லாஸ்ட்டு 2019 கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இப்போது சோழமண்டலத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா இவங்களுடைய ரெவென்யூ இது எல்லாமே வந்து ஓகே அப்படின்ற அளவில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் எல்லாமே வந்து ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 18.5 அப்படின்ற அளவில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர் ஆன் குவார்டரில் கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலாக கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற அளவில் வந்து இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இவங்களுடைய அசட்டையும் இவங்களுடைய லயாபிலிட்டி இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசட் கூட கம்பேர் பண்ணுறப்ப நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இந்த கம்பெனியினுடைய கடன் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து ஒரு கன்சர்ன் தான். ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சோழமண்டலத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 10% அப்படின்ற அளவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இப்போது ஷார்ட் டேர்முக்கு நம்ம வந்து சோழமண்டலத்தை வந்து எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஷார்ட் டேர்முக்கு சோழமண்டலத்தில் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் அதாவது 1/6/2021 இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோழமண்டலம் வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து சூஸ் பண்ணலாம் எடுக்கலாம். இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 549 ரூபாய் இந்த இடத்துல எடுக்கலாம். இன்றைக்கி 542.70 ரூபாய் வரைக்குமே கீழே வந்திருக்குது. இந்த கம்பெனியை வந்து 549 ரூபாய் அப்படின்ற இடத்துல இதே இடத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த கம்பெனியினுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 590 ரூபாய் இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 513 ரூபாய் ரொம்ப மிக விரைவிலேயே இந்த கம்பெனி வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துலையே வாங்கலாம். 46, 47, 48, 49 இந்த இடத்துலையே நம்ம வந்து பை பண்ணலாம். கம்பெனியினுடைய டார்கெட் இந்த கம்பெனி வந்து ரீச் ஆகக்கூடிய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 590 ரூபாய் இந்த சோழமண்டலத்தினுக்கு நம்ம ஸ்டாப்னு மெயின்டைன் பண்ணணும்னா 513 ரூபா வந்து ஸ்டாப் மெயின்டைன் பண்ணணும். நன்றி. நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. புல் ஆர் பியர், வி ஆர் ட்ரேடர்ஸ். நன்றி.